தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா ஃபுட் ஃபேக்ட், அதாவது என்னென்ன ஃபுட்ல என்னென்ன சத்து இருக்கு அது எல்லாமே தெளிவா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வாழைப்பூ எடுத்தீங்கன்னா கால்சியம், பிராஸ்பரஸ், புரவச்சத்து, நார்ச்சத்து, இரும்புச்சத்து, விட்டமின் சி இது எல்லாமே இருக்கு. இதே பீட்ரூட் எடுத்தீங்கன்னா கால்சியம், சோடியம், பொட்டாசியம் இது எல்லாமே அதிகமா இருக்கு. உருளைக்கிழங்குல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் சி, ஏ, பிராஸ்பரஸ், இரும்புச்சத்து இது எல்லாமே இருக்கு. இதே பாவற்காயில எடுத்தீங்கன்னா விட்டமின் ஏ, பி, சி இது எல்லாமே இருக்கு. இந்த பாவற்காயில என்ன பண்ணுட்டு பாத்தீங்கன்னா, பாவற்காய் அடிக்கடி சாப்பிட்டு வந்தா பசித்தன்மை அதிகமா தூண்டும், இதனால உடம்புக்கும் நல்லது. இந்த கேரட், அடுத்து கேரட் எடுத்தீங்கன்னா விட்டமின் ஏ வந்து அதிகமா இருக்கு. இது சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல அவங்களுக்கு கண் பார்வை எதுவுமே வராது, அதனால கண்ணு தெளிவா பார்வை எல்லாமே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பீன்ஸ் எடுத்தீங்கன்னா கால்சியம், இரும்புச்சத்து இது எல்லாமே இருக்கு. அடுத்து நான்வெஜ்ஜை பத்தி, நான்வெஜ்ஜை பத்தி பார்ப்போம். இப்போ முட்டை எடுத்துட்டீங்கன்னா 6-8 கிராமுக்குள்ள புரவச்சத்து அதிகமா இருக்கு, அதே போல விட்டமினும் இருக்கு, கால்சியமும் இருக்கு. இதுவே சிக்கன்ல எடுத்தீங்கன்னா 100 கிராம் சிக்கன்ல 20 கிராம் புரவச்சத்து இருக்கு. இதே கொய்யா பழத்தை எடுத்தீங்கன்னா 3 ஆப்பிளோட சத்து ஃபுல்லு ஒரே கொய்யா பழத்துல மட்டும் இருக்கு. இந்த கொய்யா பழத்துல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால்சியம், ஏ, நார்ச்சத்து, அது போக புற்று நோய் எது வந்தாலும் புற்று நோயெல்லாம் குணப்படுத்துறதுக்கான எல்லா மருந்து எல்லாமே கொய்யா பழத்துல இருக்கு. இது சம்மர்ல அடிக்கடி சாப்பிட்டா உடம்புக்கும் குளுமையா இருக்கும். இப்ப நம்ம சாப்பிடுற சுகர் எதுவுமே ஹெல்த்தி கிடையாது, அதாவது வெள்ளம்ங்கிறது கூட நாட்டு வெள்ளம் இல்லை, எல்லாமே கலப்படம் தான். இப்ப வெள்ளத்தை எடுத்தீங்கன்னா கெமிக்கல் பீட்ரூட் ஹைட்ராஷ் தான் அதிகமா ஆட் பண்றாங்க, இதனால உடம்புக்கு அதிகமா கேடு. இது வந்து ரத்தத்துல சீக்கிரம் ஆட் பண்றதுனால உடம்புக்கு நிறைய தீமைகளும் வரும். அதே போல குளுக்கோஸ் எடுத்தீங்கன்னா, குளுக்கோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எதுக்கு வெள்ளை கலர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா முதுகு தண்டுல உள்ள எலும்ப அரைச்சி மிக்ஸ் பண்ணி பொடியாக்கி தான் ஆட் பண்றாங்க. இதுவும் அதே போல பிளட்ல சீக்கிரமா ஆட் பண்றதுனால உடம்புக்கு அதிகமா பாதிப்பு வரும். அதே போலதான் சீனி அந்த மாதிரி தான். அதுவே நம்ம நாட்டு இனிப்புலாம் எடுத்தீங்கன்னா கருப்பட்டி, இந்த நாட்டு வெள்ளம் இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா சுகர் இருக்கு, ஆனா என்ன செய்யும் பாத்தீங்கன்னா மெதுவாக தான் பாடியை ரியாக்ட் பண்ணும், இதனால பிளட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. மெதுவாக ரியாக்ட் பண்றதுனால பாடி அதுக்கு தகுந்த ஸ்டேட்டுக்கு மாத்திரும், அதனால உடம்புக்கு எதுவுமே ஆகாது. இப்போ அடுத்து உப்பை பத்தி பார்ப்போம். உப்பு பாத்தீங்கன்னா அயோடின் இருக்கும், அது எல்லாமே இருக்கும்பாங்க, ஆனா எதுவுமே இல்லை. இப்போ வர உப்புல வண்டி சோடியம் குளோரைடு மட்டும்தான் இருக்கு இந்த பாக்கெட்ல அடைச்சு வர உப்பு. இதுவே நம்ம கடல்ல இருந்து எடுத்து உப்பு வளத்துல இருந்து காய்ச்சி வர உப்பு வந்து ரொம்ப நல்லது. அதுல சோடியம் குளோரைடு, அயோடின் இது மட்டும் இல்ல, நிறைய மினரல்ஸ் எல்லாம் இருக்கு. அது என்னெல்லாம் பாத்தீங்கன்னா கடல்சார் கனிமங்கள் அதிகமா இருக்கு. இது மட்டும் இல்ல, இந்த சாப்பாடுக்கு இந்த மாதிரி உப்பு வளத்துல இருந்து காய்ச்சி வர்றது வந்து அதிகமா டேஸ்டா இருக்கும். இதுவே நீங்க பாக்கெட்ல இருந்து வர உப்பு ஒன்லி என்ஏசிஎல் இருக்கிறதுனால ரத்த கொழுப்பு வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். இதனால தைராய்டு கேன்சர் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். நம்ம அந்த காலத்துல சாப்பிட்ற சாப்பாடு திணை, ராகி, கம்பு, சோளம், குதிரவால் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கால்சியம், செலினியம், மெக்னீசியம் இந்த மாதிரி சிறிய நுண்ணிய கனிமச்சத்து இது எல்லாமே அதிகமா இருக்கு. ஆனா இப்ப யாருமே இது எதுவுமே சாப்பிடறது இல்லை. காய்ச்சலுக்கு சாப்பிட்டா ரொட்டி தான் சாப்பிடணும்ல, ஆனா இட்லி தான் அதிகமா சீக்கிரம் செலினர் ஆகும். ஆனா இப்ப யாருமே அதிகமா இட்லி சாப்பிடறது இல்லை, பன் இந்த மாதிரி தான் சாப்பிடுதாங்க. ஆனா பன்னை விட அதிகமா இட்லியில தான் சத்து எல்லாமே இருக்கு. ஏன்னா அது வந்து ஆவில வந்து வர்றதுனால இட்லி வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, அதுவும் நல்லது. இப்ப ரைஸ்ன்ட்டு எடுத்தீங்கன்னா சுகர் வரும், வெயிட் வரும், இதனால சக்கரை நோய் வரும் பாங்க, அது எல்லாமே போய் நம்ம அந்த காலத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 வருஷமா சாப்பாடு தான் சாப்பிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு இது சுகர் வெயிட் கூடுறது இல்லை, சக்கரை நோய் எதுவுமே வரதில்லை. எதுக்குன்ட்டு பாத்தீங்கன்னா அப்போ உள்ள பயிர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாசம் 12 மாசம் பயிராக இருந்துச்சு. ஆனா இப்போ வருது எல்லாமே ஹைபிரிட் வரும், 3 மாசம் பயிர், 60 நாள் பயிர் இந்த மாதிரி வர்றதுனால உடம்புக்கு அதிகமாக தீங்கு வைக்க ஆரம்பிச்சுட்டு. அடுத்து ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தியாக இருக்கும், ஸ்லிம்மாக இருக்கும், அது எல்லாமே சொல்கிறாங்க. ப்ரோட்டீன் எல்லாமே அதிகமாக இருக்கும் அப்படி சொல்லி எல்லாமே ஓட்ஸ் சாப்பிட்றாங்க. அது உண்மை இல்லாமல் ஓட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீன் எல்லாமே ஹையாக இருக்குது. ஆனால் இப்போ வர்றது ஓட்ஸ் எதுவுமே இல்லை, பாக்கெட்டில் அடைச்சி வருது எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் தவுடுங்கிற மாதிரி தான். அது வந்து ஓட்ஸ்ல இருந்து பிரிச்சு தவுட எடுக்கப்பட்டது தான் பாக்கெட்ல அடைச்சு வருது. அது ஆக்சுவலா அது ஓட்ஸே இல்லை. இப்ப நீங்க ஓட்ஸ் பாத்தீங்கன்னா கடையில வர கோதுமை மாதிரி 4 கிலோ 5 கிலோன்னு தனியெல்லாம் வாங்க முடியாது, பாக்கெட்ல அடைச்சுதான் வாங்க முடியும். அதுல வர்றது எல்லாமே தவுடு மாதிரி வர்றதுனால அதுல எதுவுமே கிடையாது, சத்து கித்து எதுவுமே கிடையாது. அதனால எல்லாரும் அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. அதே போல பர்கர் பாத்தீங்கன்னா பர்கர் எல்லாம் எதுக்கு சாப்பிட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய கெமிக்கல்லாம் ஆட் பண்ணுவாங்க. இப்போ கடையில் எடுக்க புரோட்டா எடுத்தீங்கன்றதுங்களா சின்ன மாவு தான், அதை எலாபரேட் பண்ண பண்ண அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். அது எவ்வளோ தூரம் அடிச்சு இழுத்தாலும் லென்த்தை எடுத்து பார்த்தாலும் சவுன் டைம் ஆகி இழுத்துக்கிட்டு போனால் இழுத்துக்கிட்டே தான் போகும். அதுக்காக என்னெல்லாம் ஆட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணுறாங்க, அதனால அதுவும் உடம்புக்கு அதிகமாக தீங்கு விளைவிக்கும். இப்போ மேகி சாப்பிட்டீங்கன்னா
உடம்புக்கு அதிகமா தீங்கு விளைக்கும். அதாவது எப்படி எடுத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ மேகி கூட இப்ப ரீசெண்டா பேன் பண்ணிருந்தாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அதுல அதிகமா கெமிக்கல்ஸ், பிளீச்சிங், ஆல்கலி இந்த மாதிரி அதிகமா சேர்க்கறாங்க. மெழுக கூட உருக்கி ஆட் பண்றாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேகி ஒட்டாம இருக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்றாங்க. இதுக்காக தான் இந்த மேகி பேன் பண்ணாங்கன்னு இப்போ வரைக்கும் ரீசெண்டாக தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க கூட டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். இப்போ மேகி வந்து நீங்க கண்டினியூஸா சாப்பிட்டுருங்க, மற்ற பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு டைம் பாருங்க. இப்போ மேகியும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க மேகி அடிக்கடி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசி எதுவுமே எடுக்காது. அது கிட்டத்தட்ட மேகி மட்டுமே நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா பசி எதுவுமே எடுக்காது. இதனால உடம்புக்கு அதிகமாக தீங்கி விட வைக்கும். இவன் ரத்த கொதிப்பு இந்த மாதிரி அதிகமா வர்றதுனால மேகி முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாக்லேட் அந்த மாதிரி தான். சாக்லேட்ல பாத்தீங்கன்னா 10% மட்டும்தான் சத்து இருக்கு, மீது எல்லாமே 90% கெமிக்கல் தான் ஆட் பண்றாங்க. இதுவும் உடம்புக்கு தீங்கு இருக்கு. அதனால சாக்லேட் வகையெல்லாம் எடுத்தீங்கன்னா கடலை மிட்டாய், தேன் மிட்டாய் இந்த மாதிரி ஆகாரங்கள்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ பூசணி எடுத்தீங்கன்றா, பூசணி எதுக்காக காய்கறியில் ஆட் பண்ற? பெரிய காய், அதாவது காய்கறிங்கிறது சின்ன சின்ன விதை, தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்ன விதையா இருக்கிறது தான் காய்கறிம்பாங்க. ஆனா பூசணிக்கு எவ்வளவு பெருசா இருக்கு, இது எதுக்காக காய்கறியில் ஆட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுல அதிகமா சத்து இருக்கு. கிட்டத்தட்ட 30 ml பூசணிக்கா சாப்பிட்டு வந்தீங்கன்னு நெஞ்சு வலி இது எதுவுமே வராது. இதை ஃபாரின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் 31 ஹாலோவீன் டேன்ட் கொண்டாடுறாங்க. எதுக்கு பாத்தீங்கன்னா, பூசணிக்கெல்லாம் அதிகமா சத்து இருக்குங்கிறதுக்காக, இதை வெளிப்படுத்துறதுக்காக இந்த ஹாலோவீன் டே கொண்டாடுறாங்க. இந்த ஹாலோவீன் டேல என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பூசணிக்கா உள்ள இருக்கிறதுலாம் எடுத்துட்டு அதை தோடை வந்து டெக்கரேட் பண்ணி அதை லைட் மாட்டி வெளியே அதிகமா தொங்க போடுவாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு அதிகமா சாக்லேட் கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேய் வடிவம் இந்த மாதிரிலாம் வச்சு ஊரை சுத்தி இந்த மாதிரி பூசணிக்காய் நல்லது இந்த ஹெல்த்தியை வச்சு பரப்புறதுக்காக இந்த ஒரு டே கொண்டாடுறது அந்த ஹாலோவீன் டே. இது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அதிகமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப சம்மர் சீசன் எடுத்தீங்கன்னா, இளநி, பழனி இந்த மாதிரி அதிகமா சாப்பிட்டா உடம்புக்கு குளிர்ச்சியா இருக்கும். அது மாதிரி எந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது, வேர்க்குரு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த சம்மர் சீசன் இளநி, நொங்கு, பதநீர் இந்த மாதிரி சாப்பிடுங்க. இப்போ வேர்ல்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கு. சாப்பாடு முறை, உணவு பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி நிறைய பழக்கங்கள் இருக்கு. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஃபேமஸ் ஃபுட் இருக்கு. அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் எடுத்தீங்கன்னா ஆப்பிள் பீ, ஜப்பான்ல எடுத்தீங்கன்னா ராஃபிஷ், ஃப்ரான்ஸில் எடுத்தீங்கன்னா சீஸ், இங்கிலாந்துல எடுத்தீங்கன்னா வெஜிடபிள், இந்தியாவில் எடுத்தீங்கன்னா மீல்ஸ் அண்ட் டார்டில்ஸ். அதாவது டார்டில்ஸ்னா சப்பாத்தி கறி மாமலம், அதுதான் அதிகமாக இந்தியாவில் உள்ள ஃபேமஸ் ஃபுட்டு. இந்த மனிதர்கள் கிட்டத்தட்ட எவ்வளவுனா தாவர வகையை சாப்பாடுலாம் சாப்பிடுதாங்க. கிட்டத்தட்ட 5000 வகையான தாவரங்கள் சாப்பாடுலாம் நம்ம உண்டுட்டு இருக்கோம். அதில் பாப்புலர் வெஜிடபிள் வேல்டுலேருந்து பார்த்தீங்கன்னா கீரை, கேரட்டு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, வெங்காயம், இதுதான் பாப்புலர் வெஜிடபிள் வேல்டு ஃபுல்லும். வெங்காயத்தை கட் பண்ணால் எதுக்காக நம்ம கண்ணிலிருந்து தண்ணி வருது அதுன்ட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து கிட்ட நம்ம வெங்காயம் வெட்ட வச்சால் அதில் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஸ்டைன் சென்சிட்டேஷன் வந்து நம்ம நேராக கண்ணில் ஆக்ட் ஆகுறதுனால நம்ம கண்ணிலிருந்து தண்ணி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மேலும் பல தகவலையும் தெரிந்துக்கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.